ஹாய் கைஸ், நான் உங்கள் ரேஜர். இது உங்கள் லேர்ன் வித் ரேஜர் சேனல். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுற அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் 10 ரூபாலேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து 15,000 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ரெஃபரும் இல்லாமல் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் உங்களால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஸ்பின் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெப்சைட்டை பற்றின ஒரு ஃபுல் டீடெயில் ரிவ்யூ வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணிங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் தெளிவாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதிய யூஸ் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். மறக்காமல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல் அக்கௌண்ட் அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணி ஆளில் போட்டீங்கன்னா நம்ம சேனலில் இருந்து எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்லேயே சென்ட் ஆகிடும். ஓகே, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் வெப்சைட் நமக்கு வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணால் பேமெண்ட் ப்ரூஃப் ஃபார்ம் தரமாக டெலகிராம் சேனல் டெய்லி போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணாமல் வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வெப்சைட் லிங்க் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ண நேரம் இங்கே வந்துருங்க. ஸோ உங்களோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து மேலே கேட்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஞாபகம் ஒரு பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி என்டர் பண்ணுவோம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. செட் தி ஓடிபின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கீழே ரிஜிஸ்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண நேரம் அந்த வெப்சைட்டில் வந்துருங்க. மற்றவர்களும் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்தோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை பார்த்தா நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பின் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பின் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 20 ரூபா 25 ரூபா பார்த்தீங்கனா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மற்றவர்க்கெலாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஸ்பின் பண்ணிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 ரூபா பார்த்தீங்கனா ஃப்ரீயாக கிடச்சிது. அதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின் பண்ண போகிறோம். அதை வச்சு மணி ஏர்ன் பண்ண போகிறோம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து சைட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பவர் பேங்க் ஆப்ஷன் மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையில்லை. இப்போதைக்கு சும்மா பார்த்துக்கோங்க. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏன் பண்ண போகிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து மேலே தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோர்னு ஆப்ஷன் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின் தான். நம்ம ஸ்பின் பண்ணி தான் மணியை வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, உள்ள வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 ரூபா பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்காக நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவை ஃப்ரீ தான். ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 ரூபா 25 ரூபா ஃப்ரீயாக கொடுப்பாங்க சொல்லியிருப்பேன். அதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து இதில் எந்த ஒரு நஷ்டமாக ஆக போகிறது எல்லாமே லாபம் தான். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 10 ரூபா போட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து ரோல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சமாக எவ்வளோ கிடைக்கும் சொல்லி கேட்டிங்கன்னா வந்து 10.30 பைசா கிடைக்கும். ஸோ எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. அதிகபட்சமாக எவ்வளோ கிடைக்கும் சொல்லி கேட்டிங்கன்னா வந்து 100 ரூபா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 3 வகையில் மொபைல் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்த 3 மொபைல் ஏதாச்சும் ஒன்று வந்து கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட்டில் தான் விடும். நான் பார்த்தீங்கன்னா வந்து ரோல் பண்ணி பார்த்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து 10.30 பைசா பார்த்தீங்கன்னா வந்துச்சு. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து மொபைலில் உழுவது சான்ஸ் கம்மி தான். ஆனால் 100 ரூபா உழுவது பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதேமாரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பின் அவைலபிளாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு ஸ்பின் மட்டும் பண்ணி காட்டுறேன். கீழே பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும் பே நோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் 10 ரூபா பார்த்தீங்கன்னா வந்து பே ஆகும்னு சொல்லி கேட்கும். கீழே பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் ஆப்ஷன் அப்படி கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் வேணால் வெயிட் பண்ணிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து கோன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ரோல் ஆகும். ஒரு ட்ரா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பை பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் வெயிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து ரோல் ஆகி நின்றுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10.30 பைசா கிடச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து லக் பேஸ்ட் தான். லக் இருந்தால் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து 100 ரூபாலாம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. எதாவது சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து யாராருக்கு என்னென்ன அமௌண்ட் விழுதுன்னு சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். கிளிக் பண்ணி கூட பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதை எப்படி பார்க்கணும்னு சொல்லி தெரியல. நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து கீழே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் நிறையா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். அந்த இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும்னு நினைக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட்டாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா மொபைல்லாம் தராங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மவுஸ்லாம் தராங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்லாம் தராங்க. நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை கிளிக் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் அது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 1000 ரூபா விழுத்து கூட வாய்ப்புகள் இருக்குது. லக் இருந்தால் நமக்கு வந்து எவ்வளோ நாள் விழலாம். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் பண்ணி காட்டுறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இருக்கிற அமௌண்ட்டை ஆட் பண்ணி தான் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவுமே நமக்கு வந்து நஷ்டமாக போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஓகே, ஜஸ்ட் பண்ணால் கன்ஃபார்ம் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து கம்மியான அமௌண்ட் விழுந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி கிடச்சிரும். கோன்ற ஆப்ஷன் அப்படி கிளிக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ரோல் ஆகும். வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தா வந்து ரோல் ஆகி நிற்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து 15 ரூபா கிடச்சிருக்கு. இந்த ரூபா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 ரூபா 15 லாபமாக கிடச்சிருக்கு. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆகிடும். வந்து
ஜஸ்ட் வேணால் பேக் வந்துடலாம். ரொம்பவே ஈஸி. இதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தா ஸ்பின் பண்ணி சூப்பராக ஏர்ன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தினா தெரிஞ்சிருக்கோம் மேலே வந்து யார் யார் என்னென்ன அமௌண்ட் பார்த்தினா வந்து ஏர்ன் பண்ணிட்டுருக்காங்க, என்னென்ன அமௌண்ட் பண்ண ரோல் பண்ணி ஏர்ன் பண்ணிருக்காங்கன்றவங்க ஷோ பண்ணுவாங்க, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கீழே வந்து அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 100 ஆப்ஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் பார்த்தீங்கன்னா வந்து வாங்க முடியாது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து அதுக்கெலாம் அமௌண்ட்லாம் ஆட் பண்ண சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் ஆட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ நீங்கள் பார்த்தா வந்து ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணுங்கள். எனக்கு ஒரு 5 ரூபா கிடச்ச மாதிரி உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து லக் இருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் கிடைக்கும். அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மூலமா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வித் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. நான் இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினச்சேன். 100 ரூபா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ரோல் பண்ணலாம் எப்போன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து ஸ்பின் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 500 ரூபா கிட்ட வந்துருச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி வந்து ஸ்பின் பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் வந்து நமக்கு வந்து 100 ரூபா வந்து நம்ம ஸ்பின் பண்ணால் நமக்கு நஷ்டம் ஆகிடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து 101 ரூபா, அதில் நமக்கு வேணால் 1 ரூபா லாபம் கிடைக்குது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து 150 ரூபா இல்லை பார்த்தீங்கன்னா 2000 ரூபா லாபம் தான் நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பராக ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுங்கள். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா வந்து 500 ஆப்ஷன்லாம் இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெவலுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரோல் பண்ணுங்கள். ஆனால் அமௌண்ட்டில் ஆட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீயாகவே ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சால் தான் சேஃப். ஓகேவா? ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாகவே ட்ரை பண்ணுங்கள். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பின் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2000 ஆப்ஷன்லாம் இருக்குது. 525 ரூபா, 505 ரூபா, 110 ரூபா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேனு, ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் ட்ரையர்லாம் இருக்குது. இதெல்லாம் விழுந்தால் எப்படி ப்ரோ நம்ம வந்து எடுக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஈஸி தான். ஆனால் விழுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் விழுந்துச்சுன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறோம். ஓகே. ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் விழு தான் செய்து. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் அதில் பார்த்தேன். இது எப்படி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்னு தெரில. நான் உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் கூட ஷோ பண்ணுறது. இப்போ நான் பேக் வரலாம். பேக் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். எப்படி அதை பார்க்குறதுன்னு தெரில. ஓகே, அதை பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பார்த்தேன்னு சொல்லி தெரில. தெரிஞ்சால் நீங்கள் பார்த்தா செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக எல்லாமே ஷோ பண்ணாங்க. ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே பார்க்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதை பார்க்க தெரில. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வரைக்கும் ஸ்பின் அவைலபிளாக இருக்கும் சொல்லி கேட்டிங்கன்னா கீழே வந்து ஸ்வைப் பண்ணி கீழே போயிடலாம். நிறைய ஸ்பின்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து 20,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின்ல தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன் வரைக்கும் வரதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சேல் அவுட்டுன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் அதிகமாக வந்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள வந்து ப்ளே பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஃப்ரீயாக இருக்க ஆப்ஷனே நீங்கள் பார்த்தா வந்து ஸ்பின் பண்ணுங்கள். ஸ்பின் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து மணியை வந்து டபுள் ஆக்குங்க. டபுள் ஆக்கி நீங்கள் பார்த்தா வித்ராவலும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுற மணி ஏர்ன் பண்ணுறது பேக் வந்துடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா வந்து ரெஃபர் ஆப்ஷன் கூட அவைலபிளாக இருக்கும். இன்வைட் டு ஏர்ன் மணியில் ஆப்ஷன் பாருங்கள். அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. அதை ரெஃபர் லிங்க் பண்ணால் அவைலபிளாக இருக்கும். இந்த லிங்க்கை பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது மூலிமா நீங்கள் பார்த்தா வந்து மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு ரெஃபரலுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபா தராங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தா வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அது மூலியமாக பார்த்தீங்கன்னா சூப்பராக ஏர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரிக்கு தெரிஞ்சிருந்தால் கூட அந்த ட்ரிக்கை கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அதில் ஏதாச்சும் ஒரு ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆச்சுன்னா அந்த ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா வந்து டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெலகிராம் சேனல் லிங்க் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து மணி வந்து வித்ட்ரால் பண்ண சொல்லி பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட் ஐக்கான் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் பண்ணால் அவர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வித்ரா ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் பண்ணால் கிளிக் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் வித்ரால் மீட் பார்த்தீங்கன்னா வந்து 300 ரூபா. நீங்கள் பார்த்தீங்கன்னா 300 ரூபா ரீச் பண்ணக்கப்புறம் ஈஸியாக வித்ரால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வித்ராலுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 6% பார்த்தீங்கன்னா வந்து ஃபீ பிடிப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ரால் மீட் பார்த்தீங்கன்னா 300 ரூபான்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்ரால் டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் 9:30 நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து 9:00 நீங்கள் பார்த்தா வித்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்ரால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் வந்து கரெக்டாக சென்ட் பண்ணுறாங்க. டேரெக்டாக பேங்க்கு தான் சென்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணி நீங்கள் வித்ரால் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா வேறு எதாவது சொல்கிறதுக்கு இல்லை. இந்த வெப்சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருக்கோம். மறக்காமல் கிளிக் பண்ணி ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்ச மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அது மூலமா அவங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணிப்பாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பை, தேங்க்யூ. இன்னும் நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன்.